கோவை குற்றாலம் அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகளுக்கு போலி நுழைவு டிக்கெட் வழங்கி 60 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இருவரும் கைதாகிறார்கள். அவர்கள் மீது காவல்துறையில் வனத்துறை சார்பில் அளித்த புகார் என்ன? சிறுவாணி மலைத்தொடர்களில் உருவாகும் அழகிய அருவி கோவை குற்றாலம். இது கோவையில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் நகரின் மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் தொடங்குகிறது. சிறுவாணி அணைக்கு அருகில் இருப்பதால் வனத்துறை கட்டுப்பாட்டில் கோவை குற்றாலம் அருவி உள்ளது. கோவையில் இருந்து சாடிவலை அடைந்த பின்பு அங்கு வனத்துறை சோதனை சாவடியில் உரிய நுழைவு கட்டணம் செலுத்திய பின்பே கோவை குற்றாலம் அருவியை நோக்கி பயணிக்க முடியும். அதற்காக பெரியவர்களுக்கு 60 ரூபாய், சிறுவர்களுக்கு 30 ரூபாய் என கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இது தவிர இருசக்கர வாகனங்களுக்கு 20 ரூபாயும் காருக்கு 50 ரூபாய் என கட்டணம் செலுத்த வேண்டும். சூழல் சுற்றுலா மேம்பாட்டுக்காக இந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. விடுமுறை தினங்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் இங்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதும். பொங்கல் விடுமுறையின் போதும் இங்கு மக்கள் அதிக அளவில் திரண்டனர். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு நுழைவு கட்டணம் வசூலாகவில்லை. இது வனத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. எனவே டிக்கெட் கவுண்டரில் உள்ள எந்திரங்களை சோதிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி சோதித்த போது அங்கு 2 விதமாக டிக்கெட் எந்திரங்கள் வைக்கப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்பட்டது தெரிய வந்தது. ஒரு எந்திரத்தில் வழங்கப்படும் டிக்கெட்டுகளுக்கான கட்டணம் மட்டுமே அரசுக்கு சென்றுள்ளது. மற்றொரு எந்திரத்தில் வழங்கப்பட்டது போலி ரசீது என்றும் அதற்கான பணம் அரசுக்கு அல்லாமல் தனிநபர்கள் சுருட்டியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் போலுவாம்பட்டி வனச்சரகத்தில் வனவராக பணியாற்றி வரும் ராஜேஷ்குமார் இந்த மோசடியை அரங்கேற்றியது தெரிய வந்தது. மேலும் முன்னாள் போலுவாம்பட்டி சரக ரேஞ்சர் சரவணன் உதவியுடன் கடந்த 2021 போலியான சீட்டுக்களை வழங்கி 500,000 ரூபாய் மோசடி செய்ததும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து ராஜேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட வன அலுவலர் அசோக்குமார் உத்தரவிட்டார். மேலும் அவரிடமிருந்து 35 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல 2021 போலுவாம்பட்டி வனச்சரகராக இருந்த சரவணன் என்பவரிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். அவர் தற்போது மதுரை வனமண்டலத்திற்கு உட்பட்ட ராமேஸ்வரம் வனச்சரகராக பணியாற்றி வருகிறார். அவரை பணியிடை நீக்கம் செய்ய மாவட்ட வன அலுவலர் பரிந்துரை செய்துள்ளார். இந்த நிலையில் நுழைவு சீட்டு கட்டண மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வனத்துறை சார்பில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் மீது போலீசார் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்ய உள்ளனர். அப்படி வழக்கு பதிந்தால் மோசடியில் தொடர்புள்ள இருவரும் கைதாகும் சூழல் உள்ளது. போலுவாம்பட்டி வனச்சரக வனவரிடமிருந்து மோசடி பணம் 35 லட்சம் ரூபாய் திரும்ப பெறப்பட்டு விட்டதோடு அவர் சஸ்பெண்டும் செய்யப்பட்டுள்ளார். எனவே அவர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் ராமேஸ்வரம் வனச்சரகர் சரவணனிடமிருந்து இன்னும் பணம் திரும்ப பெறப்படாத நிலையில் அவர் சஸ்பெண்டும் செய்யப்படவில்லை. எனவே அவர் மீது மட்டும் குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா அல்லது இருவருமே கைது செய்யப்படுவார்களா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.